தமிழ்நாட்டில் எத்தனையோ இன்ஃபர்மேட்டிவ் சம்மந்தமான வீடியோஸ் போடுற யூடியூப் சேனல்ஸ் எத்தனையோ இருக்குது. எக்ஸாம்பிளாக மினிஸ் மிஸ்ட்ரி, ரெசிபீடியா, தமிழ் இன்ஃபோ அப்படின்னு ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் போடுற டாப்பஸ்ட் யூடியூபர் லிஸ்ட்டில் முதலிடத்தில் வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மதன் கௌரியா மட்டும்தான் இருப்பார். ஏன்னா அவர் மேக் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே இன்டர்நேஷ்னல் சம்மந்தமான இன்ஃபர்மேட்டிவ்ஸ், அதுக்கடுத்து உள்நாட்டில் அந்தமாரி இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே, எல்லா இஷ்யூஸையுமே அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்பார். டெய்லி ஒரு வீடியோவை கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருப்பார். அந்த வீடியோஸ் எல்லாமே டெய்லி ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணால் கூட அது லட்சக்கணக்கில் வியூஸ் அள்ளி குமிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு அவருடைய சேனல் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சேனல்ஸில் த டாப்பஸ்ட் தமிழ் யூடியூபர் அப்படின்னு அவர் இடத்த பிடிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருடைய இன்கம் எவ்வளோ இருக்கும் யூடியூப்லேருந்து அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருடைய மனதில் இருந்துக்கிட்டு வரும். அது யூடியூப் வச்சுருக்கக்கூடிய யூடியூப் பிகினர்ஸாக இருக்கட்டும், சாதாரணவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் இவர் எவ்வளோ சம்பாதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு காரணம் மற்ற சேனல்ஸ்லலாம் டீமாக ஒர்க் பண்ணுவாங்க, இல்லாட்டி ஒரு ரெண்டு பேராச்சும் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் மதன் கௌரி ஒரே ஒரு ஆளாக தான் வீடியோஸ் எல்லாமே மேக் பண்ணி போடுறாரு. அப்படிங்கும் போது அவர் ஒரு ஆளுக்கு எவ்வளோ இன்கம் வரும் அப்படிங்கிற கேள்வி பெருசாகவே வரும். கண்டிப்பாக எல்லாரோட மைண்ட்லேயும் அவர் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பார், கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் சம்பாதிச்சு பெரிய ஆளாக தான் இருப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டு வரும். ஆனால் மதன் கௌரி இன்னைக்கு வரைக்கும் மிடில் கிளாஸ்லேருந்து கொஞ்சம் மேலே தான் போயிருக்காரு அப்படிங்கிறதாங்க உண்மை. என்னடா லூஸ் மாதிரி வளர்ற, நான் ஒரு ஆள் தான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன்னு சொல்கிறேன், அதுலேயும் லேக்ஸ் கணக்கில் வியூஸ் வருதுன்னு சொல்கிறேன், அப்படிங்கும் போது அவனுக்கு எப்படி லட்சக்கணக்கில் சம்பாதிக்காமல் இருப்பான்? அப்போ எப்படி அவன் மிடில் கிளாஸ்லேருந்து கொஞ்சம் மேலே போன மாதிரி இருப்பான்? கண்டிப்பாக பெரிய ஆளாக தானே இருப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஆனால் உண்மையிலே சொல்லணும்னா அவர் அப்படி தாங்க இருக்கிறாரு. அதை அவரே நிறைய வீடியோஸில் அவருடைய வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கிறாரு, மிடில் கிளாஸ்னால் நான் கொஞ்சம் மேலே போயிருக்கேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்த கேள்விக்கு விடை வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க நிறைய சேனல்ஸில். நிறைய வீடியோஸ் இன்கம் எவ்வளோ, மதன் கௌரியோட இன்கம், உண்மையான இன்கம் எவ்வளோ வித் ப்ரூஃபோட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும். பட் ஆனால் இது எக்ஸாக்டாக இவ்வளோ தான் அப்படின்னு கன்ஃபார்மாக யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா யூடியூப் பாலிசியில் ஒருத்தரோடைய இன்கமையும் அவங்களோடைய இன்கமையும் தெளிவாக வெளிப்படையாக சொல்லக்கூடாது அப்படிங்கிற பாலிசியில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்மளும் அதை வெளிப்படையாக தெளிவாக சொல்ல முடியாது இல்லையா? ஆனால் எக்ஸாக்டாக இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லலாம். ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கால்குலேட்டர் எடுத்துக்கிட்டு நான் போடுற வீடியோஸை, அதாவது மதன் கௌரியோடைய இன்கம் வீடியோ இந்த வீடியோ கிடையாது, இது அதோடைய ப்ரொமோ தான், அந்த வீடியோ கூடிய சீக்கிரத்தில் வரும். எக்ஸாக்டாக சொல்ல போனால் நாளைக்கு இல்லாட்டி நாளை கழித்து கண்டிப்பாக அந்த வீடியோ வரும். அதில் கால்குலேட்டரை எடுத்துக்கிட்டு அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா கண்டிப்பாக இதுதான், எக்ஸாக்டாக இதுதான் கண்டிப்பாக அப்படின்னு மட்டும் தெளிவாக சொல்லுவேன். அதனால் கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. அவருடைய யூடியூப்லேருந்தும் எந்த வகையிலலாம் அவருக்கு இன்கம் வருது யூடியூப்பில் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோ யூடியூப் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா உங்களுடைய கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த மாதிரி கேட்டகரி சேனல்ஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ரெவன்யூஸ் வரும், உங்களுக்கு எந்த மாதிரி இன்கம் வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. அதனால் யூடியூப் பிகினர்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலும் புதுசாக ஆரம்பித்த சேனல், அதுவும் நம்ம சேனலோடைய கேட்டகரியும் இன்ஃபர்மேட்டிவ் சம்மந்தமான வீடியோஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலில் யூடியூப் பிகினர்ஸுக்கு தேவையான டிப்ஸும் ட்ரிக்ஸ் அண்ட் மோட்டிவேஷனும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும், அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏற்கனவே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்க வீடியோஸை பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோஸை பார்த்துக்கலாம். நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் உங்களை தேடி வரும். இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட வேண்டியது எல்லாருக்கும் ரொம்ப அவசியம். ஏன்னா உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட முடியும். அதனால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உலகை அறிய உங்களை அறிய. அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சேகர். பாய் பாய்.